Investments in the security market are subject to market risk. Read all the documents carefully before investing. The securities quoted are exemplary and are not recommendatory. Good day everyone, I have an exciting news for you. Our company Zebu has a browser-based app, a trading view-based app. If you are a trader, it will be very useful for you. Let's look at the functionalities. உலகம் ஃபுல்லாக உங்களுக்கே தெரியும் ட்ரேடிங் வியூவில் 5 கோடி பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இது நல்ல ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் ஆப். இதை யூஸ் பண்ணி ட்ரேடிங்க்கு நிறைய விஷயங்கள் டெசிஷன் எடுக்க முடியும். கரெக்டான டெசிஷன் எடுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. பட் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இந்த நிஃப்டி இருக்குது, இந்த நிஃப்டி இந்த இது இருக்குது, இந்த கிராஃப் உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா. இந்த கிராஃப் இருக்குது. நான் இப்போது நிஃப்டி இருக்குது, இது நிஃப்டி பக்கத்தில் பேங்க் நிஃப்டியும் இருந்தால் இது ரெண்டுமே ஒரே மாதிரி மூவ் ஆகுது. ஏதாவது ஒரு சின்ன ப்ரைஸ் சேஞ்சஸ் இருக்கா, இதை கம்பேர் பண்ணி பார்த்து ஏதாவது டிசிஷன் எடுக்க முடியுமா அப்படின்னு நான் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் போய் என்ன பண்ணுவேன், ஓகே இங்கே ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, அதுக்கு பதிலாக ரெண்டு சார்ட் கொண்டு வரணும் லேஅவுட் பண்ணோன்னா இப்படி தான் வந்து நிற்கும். என்னது சொல்லுது, நீ வந்து ஃப்ரீ யூஸ் பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் அப்கிரேட் பண்ணு. இதுக்கு வர ஏறக்குறைய ஒரு 800 1200 டிபெண்ட்ஸ் ஆன் வாட் எவர் பிளான் யூ சூஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இது பணம் கட்டி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரி நான் இந்த மாதிரி பணம் இது பண்ண விரும்பலை, ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் நம்மளோட ஜீபோட ஆப் இருக்குது. சரி இங்கே போய் பார்க்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ இந்த இதுதான் வந்து நம்மளோட ஜீபோட பவர்ஃபுல் யூசர் ஃப்ரெண்ட்லி ரொம்ப சஃபிஸ்டிகேட்டட் டிவி மின்ட் ஆப் அப்படின்றது. ட்ரேடிங் வியூவோட நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இதில் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, நிஃப்டி இருக்குது, நம்ம நார்மலாக அங்கே ட்ரேடிங் வியூவில் பார்த்த மாதிரி தான். இந்த நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் பக்கத்து பக்கத்தில் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் ஈஸியாக பண்ணிடலாம். சே அங்கே என்ன பண்ணோம், இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஒரு லேஅவுட்டை நம்ம செலக்ட் பண்ணுறோம். இங்கே நிஃப்டி இங்கே இருக்குது, அதுக்கு பக்கத்தில் பேங்க் நிஃப்டியும் இப்படி பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கணுன்னு வச்சுங்களேன். எவ்வளோ ஈஸியாக இருக்குது. பேங்க் நிஃப்டியும் நிஃப்டியும் ஒரே மாதிரி மூவ் ஆயிருக்கா, ரெண்டும் ஒரே ஒரு ப்ரைஸ் ஸ்கேலில் மூவ் ஆயிருக்கா அப்படின்றத பார்த்து ஏதாவது டெசிஷன் எடுக்க முடிஞ்சால் நம்ம அதை பண்ண பார்க்கலாம். இது 5 மினிட் ஸ்கேலில் இருக்குது, இதுவும் 5 மினிட்டில் இருக்குது. லெட்ஸ் ரீசெட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, இதுதான் இந்த மூமெண்ட். சரி இந்த மாதிரி இந்த ரெண்டு ஸ்க்ரீன் வச்சதுனால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பயங்கரமான பெனிஃபிட் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு அட்டை மணியில் இருக்க காலும் புட்டும் எப்படி மூவ் ஆகுது அதை பேஸ் பண்ணி ஏதாவது டிவிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி இங்கே பார்ப்போம். இந்த நிஃப்டி 18,400 புட்டோட ப்ரைஸுங்க இருக்குது. காலோட ப்ரைஸ் இது பார்த்தீங்கன்னா அதே 5 மினிட்ஸ் ஸ்கேலில் இங்கே பாருங்கள். இது ஸ்டெடியாக வரக்கும் போல் உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் மேலே போயிருக்கு இன்றைக்கி, அதனால் அப்படியே புட் கீழே வந்திருக்கு. அது கரஸ்பாண்டிங் கால் அதை அட்டை மணியில் மேலே போயிட்டு இருக்கு. சரி இதை வச்சு நீங்கள் கம்பைண்டாக ஏதாவது டிசிஷன் எடுக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி அடுத்து ஒரு விஷயம் பார்ப்போம். நீங்கள் இது மட்டும் இல்லை, சரி 18,300 இங்கே இருக்குது, 18,400 கால் மேலே போயிருக்கு, 18,500 கால் எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க. அதுவும் பக்கத்து பக்கத்தில் ஒரே சமயத்தில்ன்னு நான் அதுக்குன்னு சொல்கிறேன். இதை நம்ம முதல்ல ஆட் பண்ணிப்போம். 500 இருக்குது இல்லைங்களா. ஜஸ்ட் நம்ம போயிட்டு இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா மார்க்கெட் வாட்ச்க்கு இங்கே வந்துடும், அதை ப்ரைஸை இங்கே கொண்டு வந்துடலாம். இதை இங்கே கொண்டு வந்துடலாமா, இங்கே இருக்க இந்த 500 இந்த இடத்துல கொண்டு வந்துடலாம், இந்த ஸ்க்ரீனில் கொண்டு வந்துடலாம், 400 காலை இந்த ஸ்க்ரீனில் கொண்டு வந்துடலாம். இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியுது இல்லைங்களா. 5 மினிட்ஸ் இதுவும் வந்து 5 மினிட்ஸில் கொண்டு வந்துடுவோம். ஸோ கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். 1 மினிட்லேருந்து 5 மினிட்ஸ் பண்ணிவிட்டு ரிசெட் பண்ணிவிடுவோம் ப்ரைஸ் ஸ்கேல. ஓகேங்களா. இப்போது நீங்கள் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, இந்த ப்ரைஸ் ஏறும்போது எப்படி இதே மாதிரி ஏறுதா, நீங்கள் ஸ்ட்ராடில் பண்ண போகிறீங்க, ஸ்ட்ராங்கிள் பண்ண போகிறீங்க, இல்லை எக்ஸாட்டிக் ஆப்ஷன்ஸ் எதாவது பண்ண போகிறீங்கன்னா விஷுவலாகவே நீங்கள் ரெண்டு ஆப்ஷன்ஸை எதர் கால் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி புட் ஆப்ஷனாக இருந்தாலும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்து டிசிஷன் எடுக்கணுன்னா இது ஒரு அருமையான டூல். நீங்கள் கண்டிப்பாக அந்த ஜிபு மின்ட்டை யூஸ் பண்ணோம். சரி நம்ம ட்ரேடிங் வியூவில் பார்த்தோம் ஒரு ரெண்டு சார்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கே அவங்க வந்து காசு கேட்கறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு டோட்டலி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வருது. நீங்கள் ஜிபுவோட கிளைண்ட்டாக இருந்தீங்கன்னா சரி ரெண்டு மட்டும்தானா, இதோட அதிகமாக நம்மளால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டு இல்லை. சரி இதையே நீங்கள் வந்து ஹரிசாண்டலாக போட்டு பீரியட் லாங் டைம் பீரியடில் நீங்கள் வந்து செக் பண்ண போகிறீங்கன்னா சூப்பர், அதுவும் உங்களால் பண்ண முடியும். சரி வெறும் ரெண்டு மட்டும்தானா, இல்லை மூணும் இருக்குது. வேறு ஏதாவது நீங்கள் உங்களோட கொண்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க, இப்படி வெர்டிக்கலாகவும் ஆட் பண்ணிக்கோங்க, ஏகப்பட்ட உங்களுக்கு சாய்ஸஸ் இருக்குது.
ஸோ இது மெயினாக ப்ராப்ளம் நீங்கள் வந்து நிஃப்டி இந்த இடத்துலையும் ஒரு காலையும் போட்டியும் இந்த இடத்துல வச்சுட்டு ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இது பண்ணி பார்க்கலாம். இது சரி மூணு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது, அப்படியே போயிட்டே இருங்க. 5 to 8 வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. 8 ஸ்க்ரீன், நீங்கள் ஒரு பெரிய ஸ்க்ரீன் வச்சு பண்ணுற ஒரு ட்ரேட் பண்ணுறவராக இருக்கா, மல்டிபிள் ஸ்க்ரீன் வச்சு பண்ணுறவங்கன்னா உங்களுக்கு 8 ஸ்க்ரீன் வச்சு உங்களால் அருமையான மார்க்கெட்டே உங்களுக்கு என்ன நடக்குதுன்றதை ஈஸியாக உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதை நீங்கள் யூஸ் பண்ண பாருங்கள். இப்போ இந்த மாதிரி இந்த 8 விதமான கிராஃபை ஒரே இடத்துல பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு எந்த இதுவும் இல்லை, இந்தியன் பேஸ்டு இதில் இல்லவே இல்லை. ஸோ ஜீபோவோட கிளைண்ட்டாக நீங்கள் இல்லைன்னா இதெல்லாம் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது பண்ணாதீங்க, உடனே ஜீபோவோட கிளைண்ட்டாக இருங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் கிடைக்கும் ஜீபோவோட கிளைண்ட்டாக இருந்தீங்கன்னா. ஸோ இன்றைக்கி ஜீபோவோட கிளைண்ட்டாக மாறுறதுக்கு பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் இது மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. அப்கமிங் வீடியோஸில் இதை பற்றி ஒன்றும் பேசுவோம். தேங்க்யூ, பை பை.